சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் டாஸ்மாக் மதுக்கடை மீது வெள்ளிக்கிழமை இரவு ஒரு இளைஞர் பெட்ரோல் குண்டு வீசினார். கடையின் சேல்ஸ்மேன் அர்ஜுனன் மீது தீப்பற்றியது. 3 பெட்டி மதுபாட்டில்கள் கல்லாவில் இருந்த 80,000 பணமும் எரிந்தது. பெட்ரோல் குண்டு வீசிய அதே பகுதியைச் சேர்ந்த 20 வயதான ராஜேஷை பள்ளத்தூர் போலீசார் கைது செய்தனர். அவருக்கும் தீக்காயம் ஏற்பட்டிருந்தது. அவரிடமும் விசாரித்தனர். எங்க அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்து என்னையும் அம்மாவையும் அடிக்கிறார். அம்மா அழுதா தாங்க முடியல. எல்லாத்துக்கும் இந்த டாஸ்மாக் கடைதான் காரணம். இனி இருக்கக்கூடாது என்றுதான் பெட்ரோல் குண்டு வீசினேன் என்று ராஜேஷ் போலீசிடம் கூறியுள்ளார். இதே டாஸ்மாக் கடையில் பிப்ரவரி 10 பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. அதை செய்ததும் ராஜேஷ் தான். போலீசுக்கு துப்பு கிடைக்காததால் தப்பினார். மதுக்கடை மூடப்படாததால் 2வது முறை பெட்ரோல் குண்டு வீசும்போது பிடிபட்டுள்ளார். தீக்காயமடைந்த ராஜேஷ் மற்றும் சேல்ஸ்மேன் அர்ஜுனன் ஆகியோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர்.